வணக்கம். இன்னைக்கு நம்ம சாணக்கியரோட பதிவுலேருந்து தான் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது சாணக்கியர் வந்து முன்பையில் சொன்ன மாதிரி வந்து பறவைகளோட இருந்தும் விலங்குகள் இருந்தும் சில விஷயங்களை மனிதர்களில் கட்டாயம் கற்றுக்கணுன்ற ஒரு பதிவை வந்து சாணக்கிய நீதியில் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் காகங்களோட குணாதிசயங்களையும் அவங்களோட செயல்பாடுகளையும் நாம் சில விஷயங்களை கடைபிடிச்சா மனிதர்களில் தொழிலில் அசாதிய வெற்றியை பெற முடியும்னு சாணக்கியர் கூறுகின்றார். அந்த மாதிரி காகத்துக்கிடமிருந்து நாம் எடுக்கும் பாடங்களும் நாம் கற்க வேண்டிய பாடங்களை பற்றி சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சின்ன வயசுல காகம் வடை தூக்கிட்டு கொண்டு போன கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு பானையில தண்ணீர் காகம் எடுத்து எப்படி சாப்பிட்றது குடிக்கிறது பத்திலாம் நம்ம படிச்சிருப்போம். அதன் வரிசையில காகத்தோட குண செயல் சிலவற்றை பின்பற்றுவதனால ஒருவர் வாழ்க்கையில தனது விருப்பத்தை எப்படியெல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை பத்தியும் அதை பத்தியான முக்கியமான விஷயங்களை சாணக்கியர் அவரோட நீதியில சொல்லியிருக்காரு. முதலாவது குணம் பிடிவாத குணம். காகங்களுக்கு மிகவும் பிடிவாதமான குணம் இருக்குமா? அந்த மாதிரி ஒரு பறவையா எந்த பணியை முடிக்க வேணும் என்பதை மனதில் வைத்து அதை மட்டுமே ஃபோக்கஸா அந்த காகம் செய்யுமா? அதே போலதான் நம்ம மனிதர்களை நம்மளோட பிடிவாதமா ஒரு விஷயத்த ஃபோக்கஸா அதுலேயே வந்து நம்ம செயல்படுத்துவதன் மூலமா இலக்கையெல்லாம் அடைய முடியும்னா இரவு பகலா செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம்னு சாணக்கியர் சொல்றாரு. அடுத்த குணமான யாரையுமே எளிதா நம்பாம இருக்கிற ஒரு குணம் தான் காகத்துக்கிட்ட இருக்கான். காகம் யாரையுமே எளிதில் நம்பாத ஒரு பறவை. அதே போலதான் யாரையுமே எளிதில் நம்ப விடக்கூடாது. நம்ம யோசிக்காமலும் யார் நம்பாமலும் நம்ம அவங்கள வந்து ஒரு விஷயத்துக்காக அடாப்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நிறைய வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவங்கள முழுசா நம்ம விசாரிச்சுட்டு தான் நம்ம வந்து அவங்க கிட்ட பழகணும்னு சாணக்கியர் காகத்தோட குணத்துல இந்த குணம் முக்கியமான குணத்தை நீங்க உங்க வாழ்க்கையில வந்து எடுத்துட்டு கருத்துக்கணும்னு சொல்றாரு. அடுத்தபடியான குணம் எதனா எப்பொழுதுமே எச்சரிக்கையா இருக்குமா? காகங்களோட மிகவும் எச்சரிக்கையான குணம் வந்து காகத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. இந்த குணங்கள் தான் எதிர்காலத்தோட நிகழ்வு பற்றியும் அடுத்தடுத்து என்ன நிகழ்வுள்ள என்பதை பத்திலாம் முன்னறிவிப்பு இருப்பதாக கொடுக்குறாரு. அதாவது காகங்களுக்கு எப்பவுமே வந்து முன்னாடியே என்ன நடக்கணும் எச்சரிக்கையா இருக்கிற அந்த குணத்தை போலவே நாமளும் நம்மளோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்களிடமிருந்தும் வெற்றியை எப்படி பரணும்னு எளிதாக வந்து நம்ம தான் இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கும்போது நம்ம கற்றுக்கணும். அதை எப்படி அடைய செய்யணுன்ற பற்றிலாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கணுன்றாரு. இந்த குணத்தை நம்ம அடாப்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அடுத்த குணம் என்னன்னா அறிவான வெற்றையோ சில வெற்றியோ பொருட்களையும் சேகரித்து வச்சுக்கிற குணம் வந்து காகத்துக்கிட்ட நிறைய இருக்கின்றாரு. காகம் வந்து கூண்டில் நிறைய பொருள்களை சேகரித்து வச்சுக்குமா? மழைக்காலத்தில் சாப்பிடவோ வேறு எதையும் கடைப்பிடிக்கவே சிரமப்படக்கூடிய பறவை வந்து மற்ற பறவைகள் இருக்குமா? ஆனால் காகம் வந்து முன்னாடியே சேகரித்து வச்சுக்காதல மழைக்காலத்தில் கூட வந்து அவங்களோட இறையை வந்து அவங்க வந்து பாதுகாக்க வச்சுருக்குமா? இந்த குணத்தை நம்ம அடாப்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. இந்த வழி ஒருத்தர் நம்மளோட வேறு வேலைகளை சரியான நேரத்தில் எதிர்க்கும் முடிஞ்சாலும் அந்தந்த விஷயங்களை வந்து நம்ம சரியாக கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து கடைபிடிக்க கடினமான விஷயங்களை உழைக்கணும் அவசியம் இல்லைன்றது பிளான் பண்ணி வாழணும்னு சொல்ல வராங்க. இந்த குணங்கள் தான் காகத்துக்கிட்ட அதிகமாக இருக்குன்றது. இதை மனிதன் எப்பவுமே வந்து மனசில் வெளிச்சுட்டு தன்னுடைய வேலைகளை எளிதாகவும் திறன்பட செய்ய முடிக்க முடியும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களில் காகத்துக்கிட்ட வந்து நம்ம அடாப்ட் பண்ணால் நம்மளோட வாழ்க்கையில் எளிதாக நம்மளோட காரியங்களை வெற்றி பெற முடியும்னு சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில் சொல்லியிருக்காரு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.